கேஜெட்ஸ் நியூஸ் 7, நான் உங்கள் விஸ்வா. இன்றைக்கி நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோனுக்கு என்ன தகவல் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மார்ஷ்மாலோங்கிற அந்த 6.0 வெர்ஷன் கொண்ட மொபைலில் எப்படி ஐகான்ஸ், மெனு, ஸ்டைல்ஸ்லாம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி நம்மளோட எல்லா மொபைலையும் மாற்றிய போகிறோம். அதுக்கான அப்ளிகேஷன் தான் நான் கொடுத்துருக்கேன். இந்த டோட்டல் லான்ச்சர் அண்ட் இந்த மார்ஷ்மாலோ யூஐ ரெண்டுமே வந்து அப்ளிகேஷன் ஒரே லிங்க்கில் இருக்கும் நம்ம சைட்டில். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ரெண்டு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். ரெண்டு அப்ளிகேஷனுமே இன்ஸ்டால் பண்ணிங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த டோட்டல் லான்ச்சர் கொடுத்தோன்னே உங்களுக்கு ஐகான்ஸ்லாம் இப்படி மாறிடும். இப்படி ஐகான்ஸ் மாறிடுச்சு, எனக்கு மார்ஷ்மாலோவுக்கான தீம்ஸ் வரலன்னு நினச்சிங்கன்னா அந்த ரெண்டாவது ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க, அதை ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணோன்னே மார்ஷ்மாலோ ஃபார் டிஎல் அப்படின்னு வரும், அதாவது டோட்டல் லான்ச்சர். அதில் அப்ளை பண்ணுறதுக்கு ஓகே கொடுத்துருங்க. ஓகே, இப்போ அப்ளை ஆனோடனே நம்மளோட ஸ்டைல்ஸ் வந்து ரெண்டே ஸ்லைடிங்கில் நம்ம மார்ஷ்மாலோ அப்டேட், அதாவது நம்ம மார்ஷ்மாலோவில் நம்ம மொபைல் இருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி மாறிடும். இதில் பார்த்தீங்கன்னா மேலே 74% பேட்டரி லைஃப், அண்டு கீழே பார்த்தீங்கன்னா சிபி யூசேஜ், ரேம் யூசேஜ், டேட் டைம், அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர் சம்மந்தப்பட்டது, நம்மளோட மெனுஸ் எல்லாமே இப்படி மாறிடும். நல்லா பாருங்கள், நான் ஸ்லைட் பண்ணுற மாதிரி தான் மெனு ஸ்டைல் இருக்கும். கீழே ஸ்டார்டிங் ஆர்டர் ஃபார்ம், அடுத்தது பார்த்தீங்கன்னா டேக் அண்ட் சர்ச். சர்ச்சிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜீன்னு இப்போ டைப் பண்ணிங்கன்னா ஜியில் இருக்கிற அனைத்து அப்ளிகேஷனுமே உங்களுக்கு வந்துடும். கேலரி, ஜிமெயில், கூகுள், கூகுள் ப்ளஸ், க்ரீன்ஃபீ, இது எல்லாமே ஒரே டச்சில் வந்துடும். இதோட செட்டிங் எப்படி பண்ணணும், இதோட செட்டிங்லாம் எப்படி கொண்டாடுறதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ளூ கலரில் இருக்குல்ல அந்த இடத்துல லேசாக ஸ்க்ரீன் அழுத்தி பிடிச்சிங்கனாலும் வரும், அப்படி இல்லைனாலும் ரெண்டு கையால் ஜூம் பண்ணாலும் இது போல் உங்களுக்கு ஒரு டயக்ராம் வரும். இதில் பார்த்தீங்கன்னா கீழே ஆப்ஷன்ஸ்னு ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு பிஹேவியர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பிஹேவியரில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட் மோடு, அதாவது இந்த லேண்ட்ஸ் போர்ட்ரேட் மோடு, அதாவது நேராக இருக்கட்டுமா அப்படி சாய்வாக உங்கள் மொபைல் நீங்கள் ஆரிஜினேஷன் பண்ணுற அளவுக்கு அது மாறுற மாதிரினா ஃபஸ்ட்டு அந்த தேர்டில் இருக்கிற ஆப்ஷன் பார்த்தீங்க. மேக்ஸிமம் இதில் இருக்க செட்டிங் எல்லாமே டிஃபால்ட்டாக இருக்கிறதே கரெக்டாக இருக்குது, எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண தேவையில்ல. அடுத்தது பார்த்தீங்கன்னா கீ அண்ட் கெஸ்டர்ஸ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, கீ அண்ட் கெஸ்டர்ஸ். கெஸ்டர்ஸில் பார்த்தீங்கன்னா ஹோம் கீயில், அதாவது நம்ம மொபைலில் ஹோம் கீ இருக்குல்ல அதை ப்ரெஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு எந்த இது வரணும், விண்டோ வரணுமா, அப்ளிகேஷன் வரணுமா, லான்ச்சர் ஆக்ஷன் வரணுமா, ஃபோல்டர் வரணுமா, ஆக்டிவிட்டீஸ் வரணுமா, இதில் நம்ம என்ன கொடுக்குறோமோ அது நம்ம செட் பண்ணிக்க முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பேக்கின்னா நம்ம ரிவைஸ் பண்ணுறோம்ல பட்டன், அதில் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி இது வேணுமோ அந்த லான்ச்சர் ஐக்கான், லான்ச்சர் ஐக்கான்னா எந்த மாதிரி லான்ச்சர் ஐக்கான் ஓப்பன் வேணும் அது மாதிரி எது வேணுமே நீங்கள் கொடுத்துக்குங்க. அப்புறம் இந்த கெஸ்டர்ஸ் உங்களுக்கு தெரியும், டபுள் டேப் பண்ணால் என்ன ஓப்பன் ஆகணும், ட்ரிபிள் டேப் ஓப்பன் பண்ணால், ஸ்வைப் பண்ணால் என்ன வரணுங்கிறது நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் கெஸ்டர்ஸ் செட் பண்ணிங்க. மேக்ஸிமம் இந்த மார்ஷ்மாலோங்கிற லான்ச்சர் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டாகவும் வித்தியாசமாகவும் இருக்கும். ஏன்னா நம்ம ஜிஞ்சர் பிரெட், கிட்கேட், லாலிபாப், அடுத்து ஜெல்லிபீன் இதை மாதிரிலாம் யூஸ் பண்ணிவிட்டு இந்த மார்ஷ்மாலோ எம்டெக் வந்து ரொம்ப கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. கொஞ்சம் பழகிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாகவே இருக்கும். அடுத்து இந்த ஆப்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா யூஐ அண்ட் அனிமேஷன் இருக்குல்ல, இதில் வந்து சிஸ்டம் வால்பேப்பர், யூசர் இன்டர்ஃபேஸில் வந்து நீங்கள் வால்பேப்பர் சேஞ்ச் பண்ணிக்கிறது, இதெல்லாம் இதில் எல்லாமே இருக்கும். உங்களால் மாற்ற முடிஞ்ச அளவுக்கு இதில் ஏதாவது மாற்றங்களில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, எனக்கு செட் ஆகலைன்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த பிஹேவியர் அப்படிங்கிறது இருக்குல்ல, இதில் வந்தீங்கன்னா இந்த ரீசைட் கரண்ட் ஷார்ட்டிங் ஆர்டர்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, இந்த அழுத்தி பிடிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, கலர் மாறி இருக்குல்ல, இதை கொடுத்துட்டிங்கன்னா எல்லாம் பழைய படிக்கே அது மாறிடும். இதில் நீங்கள் என்ன வேணுமோ ஐகான் ஸ்டைல்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணி பாருங்கள். ஐகான் ஸ்கேல், அதாவது நீங்கள் இந்த ஐகான் ஸ்கேல் இப்போ 55% இருக்குது, நம்ம குறைக்க குறைக்க இதோட சைஸு மாறுது பாருங்கள். இந்த ஐகான் அந்த ஆண்ட்ராய்டு பொம்மையோட ஸ்டைல்ஸ் அந்த ஐகான் ஆப்செட், இது டிஃபால்ட் கலர், மாஸ்க், இது எல்லாமே நீங்கள் ஐகான் லேஅவுட் உங்களுக்கு எப்படி இருக்கணும், பை த பை இருக்கணுமா, அந்த லேஅவுட்டு எல்லாமே இதோட சைஸ் எல்லாமே இதில் சேஞ்சஸ் பண்ணிங்க. அப்படி செட் ஆகிற டயத்தில் நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷனில் சொன்ன மாதிரி நீங்கள் ஃபோல்டர் ஸ்டைல்ஸ் எல்லாமே மாற்றிக்கலாம். எக்ஸிட்டிங் சவுண்ட், அதாவது நம்ம வெளில வர்றப்ப சவுண்டு, என்டர் பண்ணுறப்போ, அதாவது உள்ளே போகிறப்ப சவுண்ட், இது எல்லாமே நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணிக்க முடியும். அப்படி சப்போஸ் கீ கேட்டதுன்னா நான் எவ்வளோ சீக்கிரம் கீ எடுத்து தர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இதுக்கான ஒரிஜினல் கீ எடுத்து தரேன் சரிங்களா. மார்ஷ்மாலோ அப்டேட் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது, அதாவது பழகுனவங்களுக்கு நல்லா இருக்குது, எனக்கே ஒரு மாதிரி வித்தியாசமாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம இது வரைக்கும் பழைய வெர்ஷன்லேருந்துட்டு இப்போ அட்வான்ஸ்டு போக போக ஒரு மாதிரியாக இருக்குங்கிறதுனால நம்மளுக்கு இது ஒரு புதுசாகவே தெரியும். இருந்தாலும் மார்ஷ்மாலோ நல்லா தான் இருக்குது, பாருங்கள், யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றது நல்ல தகவலோடு மீண்டும் கேஜெட்ஸ் நியூஸ் 7 பேஜில் வந்து உங்களை சந்திக்கிறேன். குட் லக்.